உங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்ப முதல் விஷயம் என்னன்னா, நம்ம தோட்டத்துல இருக்க உண்மையான பிரச்சனைகளை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவோம். சரியா? இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, முதல்ல இங்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் சொன்ன விஷயம் தான், வேலை வாய்ப்பு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆனா நீங்க பாத்திருப்பீங்க, இன்னைக்கு நாட்டு இருக்க நிலைமையில எல்லாரும் சொல்றாங்க கொரோனா ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு, நம்ம பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பிரச்சனையே நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும், ஒரு பிரச்சனையை ஒரு வாய்ப்பா மாத்தி ஆகணும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்லு, ஆனா அதே சமயம் நீங்க பாருங்க, இந்த கொரோனாவை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரே ஏரியா கட்டுப்படுத்துற பிற்பாடு இந்த பொருளாதாரத்தை திருப்பி கட்டி எழுப்புற சக்தி நம்ம கிட்ட வரும். ஏன்னா ஒரு காலத்துல இலங்கையோட பொருளாதாரத்தை தீர்மானிச்சதே மலையகத்துல இருக்க நீங்க தான். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய பங்காளராக இருக்கு. நீங்க எப்படின்னு கேக்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அது கார் நம்ம வந்து 1000 ரூபாய் பத்தி மட்டும்தான் பேசியிருக்கோம், ஆனா நம்ம மற்ற விஷயத்தையும் பார்க்கணும். இன்னைக்கு கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னு நம்ம முதல்ல சுற்றுலா அபிவிருத்தியை பார்த்தா, ஏன்னா அப்படி பண்ணா முதல்ல நாட்டோட பொருளாதாரம் கூடும், அதே நேரம் நம்மளோட இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும். அதே மாதிரி விவசாயத்துறையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சாகணும், ஏன்னா கடைசியில் இலங்கையில் எதிர்காலத்தில் ஒரு கட்டாயம் ஒரு மரக்கறி பற்றாக்குறை வரதான் போகுது. அப்படி வரும்போது நுவரேலியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்தா மரக்கறி நல்லா போகும். அப்படின்னா நம்ம வந்து இந்த விவசாயத்துறையில் நம்ம தான் இருக்கணும், நம்ம தான் முன்னுரிமையாக முன்னால போய் பங்கேற்றுக்கணும். அதே சமயம் நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம இந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய பங்காளராக இருந்தா மட்டும்தான் இந்த நாடே நம்மளை திரும்பி பார்க்கும், உண்மையா இல்லை? அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியும் என்னோட திட்டங்கள் எப்படி, என்னோட சிந்தனைகள் எப்படி. ஏன்னா மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முன்வைக்கிற விஷயம் அவங்களோட சிந்தனைகளையோ திட்டங்களையோ எதிர்காலத்துல என்ன செய்ய போறாங்களோ இல்லை, அவங்க முன்வைக்கிற ஒரே விஷயம் விமர்சனம், அதுவும் ஆரோக்கியமான விமர்சனங்கள் கிடையாது. அவங்க முன்வைக்கிற ஒரே விமர்சனம் வந்து விவசாய இல்லாத விமர்சனம். ஏன்னா நீங்க பாருங்க, அவங்க வந்து மூணு நாளைக்கு முன்னால சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தலைமையில ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க, முன்னாள் மாநிலசபை உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரும் பேசின ஒரே விஷயம் இந்த 26 வயசு இளைஞரை பத்தி மட்டும்தான். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, தோட்ட தோட்டமா போய் நான் அனுதாபம் தேடிட்டு இருக்கேன். இப்ப மக்களுக்கு தெரியும், நான் இது வரைக்கும் மேடையில் ஏறி பேசின பிரச்சார கூட்டத்திலையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து பேசியிருக்க ஒரே விஷயம் என்னோட விஞ்ஞாபனத்தை பத்தி மட்டும்தான். என்னோட விஞ்ஞாபனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கல்வி இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, சுகாதாரம் இருக்கு, விளையாட்டுத்துறையும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க நிலைமையில சும்மா கிரவுண்டு கட்டுறதுலையும் பேட்டு பால் தரதுலையும் விளையாட்டு வீரர்களை உருவாக்க முடியாது. நம்ம வந்து இன்னைக்கும் ஒரு அரசாங்க அங்கீகாரம் தேவை நம்ம விளையாட்டு வீரர்களுக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய விளையாட்டு வீரர்கள் மலையகத்திலேருந்து போறாங்க, புசலாவிலிருந்து ஓட்டப்பந்தய வீரர்கள் போயிருக்காங்க, லபுக்கல்லிருந்து ஒருத்தர் பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப்புக்கு போயிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் போய் மஸ்கேலியாலையும் ஓட்டப்பந்தய வீரர் ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொட்டகையில நினைக்கிற ஒரு கிட்டத்தட்ட நாலு பேர் இருக்காங்க சிலம்பத்துல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க வெளிநாட்டுக்கு போய் ஜெயிச்சுட்டு வர்றாங்களே தவிர அவங்க ஜெயிச்ச பிற்பாடு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு விளையாட்டு வீரர் நாட்டுக்கு பெருமையை வாங்கி தந்த விளையாட்டு வீரர் இன்னைக்கு புசலாவில டேபிள் தொடச்சிட்டு இருக்காரு ஒரு ஹோட்டல்ல. இதான் நம்ம நிலைமை. நம்மளுக்கு ஒரு அரசாங்க அங்கீகாரம் தேவை, விளையாட்டுல சாதனை படைச்சா கட்டாயம் ஒரு அங்கீகாரம் தேவை. அதே மாதிரி கல்வி சம்பந்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்திலயும் ஒரு கிரச்சு ஒண்ணு இருக்கு. நம்மளுக்கு கிரச்சு வேணாம், அந்த கிரச்சை மாத்துவோம். கிரச்சை வந்து ஒரு முன்பள்ளியா மாத்துவோம், ஒரு நர்சரியாவோ மாண்டசரியாவோ. இப்படி எல்லாம் நம்ம மாத்தினா நாளைக்கு ஒரு கிளப் ஹவுஸ் ஒண்ணு கட்டணும் இருக்க விளையாட்டு வீரர்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணா கட்டாயம் நம்மளோட இளைஞர்களோட சிந்தனை மாறாது. ஏன்னா சிந்தனைகள் மாறுறனால தான் இன்னைக்கு போதைப் பொருள் மலையகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி போதைப் பொருள் இன்னைக்கு மலையகத்துல இருக்குன்னா அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். சமூகமா நம்ம பொறுப்பெடுத்தாகணும். வாங்குறவங்க இருக்க வரைக்கும் விக்கிரம் வித்துதான் இருப்பான். ஏன்னா நீங்க பாருங்க, மாற்று கட்சி தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேசுறத நான் கேட்டேன், அவங்க பேசும்போது சொல்ற ஒரே விஷயம், கட்டாயம் நாங்க வீடு கட்டி தரோம், கவலைப்படாதீங்க நாங்க வீடு கட்டி தரோம். வீட்டு மட்டும் வாழ்க்கை இல்லை, என்னோட குறிக்கோள் வந்து நாளைக்கு வர சமுதாயம் அவங்களோட பொருளாதார பலத்தை என்னால ஒரு நல்ல நிலை கொண்டு வர முடிஞ்சுன்னா நீங்க நினைச்சா நீங்களே வீடு கட்டிக்க முடியும். அரசியல்வாதி முன்னால வந்து நின்றுதான் எனக்கு வீடு கட்டித்தாங்க வீடு கட்டித்தாங்கன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் நீங்க இன்னைக்கு பாத்திருப்பீங்க,
2030 ஓட்டு கன்ஃபார்ம். ஆனா அதே சமயம் நீங்க பாத்திருப்பீங்க, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நிறைய பேர் சொல்றாங்க ஆர்வம் தொண்டமான் வந்து பொய் வாக்குறுதி தந்திருக்காரு, பொய் வாக்குறுதி தந்திருக்காரு. அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போன மனிதரையும் இன்னும் விமர்சிக்கிற உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன செய்ய போறோம்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. முதல்ல அவங்க சொன்ன விஷயம் இல்ல, இந்த நாங்க வந்து ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம், இலங்கை அரசாங்கம் வந்து 100,000 கிலோமீட்டர் கார்பெட் ரோட் பாஸ் பண்ணிருக்கு. அதுல மலையகத்துக்கும் ஒரு கணிசமான அளவு கார்பெட் ரோட் ஒதுக்கி தந்திருக்காங்கன்னு சொன்னோம். அப்ப நாங்க சொல்லும் போது ஒரு கூட்டம் கிளம்பி வந்து சொன்னிச்சு, இல்ல இது வந்து ஒரு பொய் தேர்தல் பிரச்சாரம், இது வந்து பொய்க்கு பேசிட்டு இருக்காங்க தேர்தல் வாக்குறுதின்னு. இன்னைக்கு ஆர்வம் தொண்ட மாதிரி இறந்திருக்காரு. ஆனா டயகமா ரோடு 8 கிலோமீட்டருக்கு போட்டுருக்காங்க கார்பெட். அதே மாதிரி புரோட் ஆஃப் ரோடும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நோவுட் ரோடையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கார்பெட் ரோடெல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு அன்னைக்கு எங்களை விமர்சிச்ச அதே அரசியல் கூட்டம் இன்னைக்கு வந்து சொல்லுது இது கடந்த அரசாங்கத்தில் பாஸ் பண்ணது, இப்போதான் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டோம். யார் எந்த இது வந்து சும்மா பேர் போட்டு 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 இந்த நீயான அரசியல் பண்ணி பண்ணியே பின்தங்கின சமூகம். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி பேசுகிறோம், அதுவும் இங்கே தானே வரதா இருந்துச்சு, ஆட்டன்லேருந்து கொட்டக்கல்ல ரோட்டுக்கு நடுவில். அப்படி இருக்கும்போது அந்த பல்கலைக்கழகத்தை பற்றி பேசணும். பல்கலைக்கழகத்தை பற்றி பேசும்போது சில பேர் சொன்னாங்க, இல்லை அது வந்து திருப்பி அப்போ பேசினதே தான், இது வந்து ஒரு பொய்யான தேர்தல் வாக்குறுதி, இது சும்மா மனசு மாத்துறதுக்கு, இதை பண்ணுறதுக்கு அதை பண்ணுறதுக்கு. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேப்பர்லேயும் படிச்சிருப்பீங்க, அமைச்சரவை வந்து இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி மூலியமாக நிதியெல்லாம் வாங்கி பல்கலைக்கழகம் பாஸ் பண்ணியிருக்காங்க நுவரேலியாவில். அப்படின்னா ஆர்வம் தொண்டமான் கண்ட ஒரு கனவு நிறைவேச்சு தானே. இதான் நம்மளுக்கு புரிஞ்சாகணும். இந்த விமர்சிக்கிறன்னு பாட்டணும், அடுத்த கட்டம் வேலை என்னன்னு பார்த்தாகணும். அதே மாதிரி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், விவசாய கல்லூரி ஒன்று கட்டாயம் வந்தாகணும்னு, அதை நாங்கள் கோரிக்கையில் போட்டிருக்கோம். அதுக்கும் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு விவசாய கல்லூரி எப்படி வரும், வந்தாகணும். நம்ம பெருசாக கனவு காண்டா மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு இது நடக்காது அது நடக்காது இது நடக்காதுன்னு சும்மா உபத்திரமாகவே இருந்தால் நம்ம வந்து பின்தங்கி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தலைமைத்துவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மக்களும் இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னை பற்றி தெரியும், நான் பெரிய கனவு கண்டிருக்கேன் மலையகத்துக்கு, ஏன் மலையகம் எப்படி இருக்கணும்னு. நான் என்னைக்கு சொன்னதில்ல இது வர்றது கஷ்டம் அது வர்றது கஷ்டம், வர முடியும் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் முடிக்க முடிஞ்ச விஷயம் விவசாய கல்லூரி கட்டாயம் வரும் அந்த பல்கலைக்கழகத்தோடு. அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டும் கேட்டிருக்கோம். அதே சமயம் இன்னொரு விஷயமும் கேட்டிருக்கோம், இப்போ கிளென்கன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு நர்சிங் ஸ்கூல் கேட்டிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மலையகத்தில் நிறைய பெண்கள் நர்சிங் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்காங்க, உண்மையா இல்லை? அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து தோட்ட தொழில், தையல் மெஷின், இல்லாட்டி டீச்சிங், இல்லாட்டி கல்வி. இப்படி இருக்கிற போது நம்ம இந்த தருணத்தை நம்ம மாற்றி ஆகணும், கட்டாயம் மாற்ற முடியும். ஆனால் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், எல்லாருக்கும் தேவை அந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான். ஏன்னா அந்த வாய்ப்பு தந்தால் கட்டாயம் நீங்கள்லாம் சாதிப்பீங்க. அதே மாதிரி அந்த வாய்ப்பை நான் திமிராகவே சொல்லுவேன், என்ன தவிர உங்களுக்கு வேறு யாராலையும் இந்த வாய்ப்பை தர முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் முதல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தாகணும், தருவீங்களா? இந்த பார்த்தீங்களா கொல். அதே நேரம் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சாகணும். கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எங்களோட இலக்கங்கள் வந்து 1, 3, 7 உங்களுக்கு தெரியும், தாமரை முட்டை சின்னம். ஆனால் இப்போ இருட்டிருச்சு, என்ன சொல்லியிருக்கேன், இருட்டை கண்டு பயப்படாது, சூரியன் கட்டாயம் உதிக்கும், சேவல் கட்டாயம் கூவும். நன்றி.